Hello guys, welcome back to my channel, Mr. Sulfi. Ippa na enga nikira appdi pathinga sonna Tringo district la ikira Sampur appdinu solra ஒரு கிராமத்தில் இருக்கிற லைட் ஹவுஸ் ஃபவுல் பாயிண்ட் லைட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லைட் ஹவுஸுக்கு தான் நாங்கள் இன்னைக்கு ஒரு ப்ளாக் வந்திருக்கிறோம். நீங்கள் எல்லாருமே என்னோட சேர்ந்து இந்த லைட் ஹவுஸை இந்த சூழ்ந்திருக்கிற இந்த அழகான ப்ளூ கலர் பீச் எல்லாத்தையுமே பார்க்க போறீங்க. ஓகே வாங்க நம்ம சேர்ந்து பார்ப்போம். உண்மையிலேயே வார வழி கொஞ்சம் கடுமையாக இருந்தாலும் வந்ததுக்கு பிறகு எல்லாமே மறக்கிற அளவுக்கு ஒரு இனிமையான இன்பமான ஒரு மைண்ட் ஒன்று இங்கே செட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க என்னோட சேர்த்து எனக்கு பின்னால் விழுந்த லைட் ஹவுஸை பாருங்க. இது 1936ல உருவாக்கப்பட்ட ஒரு லைட் ஹவுஸ். இதுல இருந்து கடலுக்கு பார்க்கக்குள்ள கிட்டத்தட்ட 22 miles தூரம், நோட்டிக்கல் மைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு தூரத்துக்கு இதில் இருக்கிற அந்த லைட் பிரகாசம் விளங்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல இதுல ஹைட் 32 meters. உண்மையிலேயே இதுல ஏறி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா இதை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த கோவிட் சிச்சுவேஷன் அப்படிங்கிறதால இதை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. வாங்க இது அடித்தளத்துக்கு போய் பார்ப்போம். இந்த லைட் ஹவுஸை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கடற்கரை ஓரத்தில் ஒரு சூப்பரான வியூஸில் தான் இருக்குது. இந்த தண்ணீரை கலர் அப்படியோ ஒரு நீல கலர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் லைட் ஹவுஸில் அடிவாரத்துக்கு போயிட்டுருக்கிறேன். இம்மாம் பெரிய லைட் ஹவுஸ் அப்படின்னு பாருங்கள். டாப் ஆஃப் த லைட் ஹவுஸில் ஒரு திசை காட்டி ஒன்று, காற்று திசை காட்டி அப்படின்னு நினைக்கிறேன். லைட் ஹவுஸை சுற்றி வேறு லெவலில் வியூ இருக்குது. அங்கே தொலைவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிங்கமாலி டவுன் உங்களுக்கு விளங்கும். மலைக்கு அப்பால் நீங்கள் பாருங்கள். லைட் ஹவுஸுக்கு டிங்க டவுன்ல இருந்து நீங்க 30 kilometers உள்ளால வந்தீங்க அப்படின்னு சொன்னா சம்பூர்ல இருந்து சில கிலோமீட்டர் தூரத்திலேயே இந்த லைட் ஹவுஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கட்டாயம் நீங்க வந்தா இந்த வியூக்கு வர மறந்துடாதங்க. இப்போ இந்த லைட் ஹவுஸ் பதிலிக்கிற இந்த மலையில ஏறி அங்கால ஒரு வியூ ஒன்று இருக்கு, அதை காட்டுற வாங்க. இங்கே கரையிடையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய முருகைக்கற்கள் கிடைக்குது. ஆனால் இது எதையுமே நம்ம வீட்டை கொண்டு போக இயலாது, பார்த்து ரசிச்சுட்டு மட்டும் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ அழகான ஷேப்பில் அந்த முருகைக்கற்கள் இருக்கிறது. ஸ்ரீலங்காவோட பீச்சில் ஒரு அருமையே இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே பார்த்தாலுமே நாம் முருகைக்கற்களை பார்க்கலாம். ஏன்னா அவ்வளோ நிறைய முருகைக்கற்கள் நிறைஞ்ச, மீன் வளம் நிறைஞ்ச ஒரு நாடு ஸ்ரீலங்கா. அதுலேயும் இந்த ட்ரிங்கோ டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன்துறைன்றதே, இங்கே மீன்பிடின்னு சொல்கிறதே மிகவும் மேலோங்கி காணப்படுற ஒரு பிஸ்னஸ். இதை பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகான இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. எனக்கு பின்னால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு உடஞ்ச போட் ஒன்று கிடைக்குது. தண்ணியிலேருந்து கரை ஒதுங்கிட்டு வந்த மாதிரி இருக்குது. ஒரு வேலை சுனாமி டைமில் வந்ததோ இல்லை நேற்று முதல் அது உடஞ்சதோ அது தெரியாது. வாங்க கிட்ட போய் அதுக்குள்ளே என்ன இருக்குது, நமக்கு ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஏறி போகலாமா? ஏதோ தட்டு தட்டு அரை அரை அரைக்குது. கீழே இருக்கிறது தான் கூலர் அப்படின்னு நினைக்கிறேன். கீழே என்ன இருக்குண்டா? கீழே முருகைக்கற்கள் தண்ணி இதெல்லாம் தான் இருக்குது. இது டேமேஜ் ஆன போட். இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த போட்டில் இன்ஜின் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கடை ஆபத்தாக இருக்க முடியாது, உள்ளுக்கு ஏறி பார்க்கறது கஷ்டம்தான். இருந்தும் பிரச்சனை இல்லை பாருங்கள்.
இன்னைக்கு தான் உள்ளால ஒரு போட்டுக்கு உள்ள எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தான் பாக்குறேன்னா, வேற லெவல் லைக் கைஸ். இங்கிருந்து பார்க்கும் போது அந்த போட் அந்த லைட் ஹவுஸ் வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் தருது ஃப்ரெண்ட்ஸ். இதோ இந்த கக்கில் அந்த லைட் ஹவுஸ் அப்படியோ மறைச்சிட்டு பாருங்க, வேற லெவல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லைட் ஹவுஸ் பீச்சுக்கு வாரத்துக்கு முதல் நான் ரூல்ஸ் ரெகுலேஷனை படித்தேன். இங்கே எதையுமே நம்ம எடுத்துகிட்டு போக இல்லாது, மண் முருகைக்கற்கள் தாவரம் எதையுமே கடல்ல இருந்தோ நிலத்திலிருந்தோ மரத்திலிருந்தோ எடுத்துக்கிட்டே போக இல்லாது, இங்கே குளிக்க இல்லாது, இங்கே ஆல்கஹால் எதுக்குமே இடம் இல்லை. இங்கே பார்த்து ரசிச்சுட்டு இன்பமாக நம்மளோட நேரத்தை கழிச்சுட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிலும். அதே மாதிரி இங்கே சாப்பாடு சாப்பிட்றதாலும் கொஞ்சம் தள்ளி தான் சாப்பிடணும். ஏன்னா இந்த லைட் ஹவுஸுக்கு அங்கால பக்கம் வர வழியில் ஒரு ரிஃப்யூஜ் கேம்ப் ஒன்று இருக்கு, அவங்களோட அனுமதியோடு தான் இங்கே வந்தாகணும். இந்த பீச்சுக்கு வந்ததுக்கு நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு இருந்தோம், நம்மளுக்குண்டே ஒரு வித்தியாசமான ஒரு உயிர் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. தெரியலவா ஓகே காய்ஸ், ட்ரிங்கோ பயணம் இன்னுமே முடியல. இந்த சம்பூர் லைட் ஹவுஸுக்கு அடுத்தது இன்னும் நிறைய இடங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க போறேன். அது வரைக்கும் அண்டில் தென் பாய்.